வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு ஜோதிட தகவல்களை பார்க்கலாங்களா? நான் தெய்வ தரிசனம் செய்துவிட்டு வந்த பிறகும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு வந்த பிறகும் கூட எனக்கு அசம்பாவிதம் நடக்கிறது. அதாவது, ஒரு சில நண்பர்கள் என்னிடம் கேட்கும் கேள்வி என்னவெனில், நான் கோவிலுக்கு சென்று வந்தேன், வரும்போதே எனக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது, அல்லது நான் வீட்டிற்கு வந்த பிறகு நடந்துவிட்டது, அல்லது ஒரு வாரத்திற்கு பிறகு நடந்துவிட்டது. அப்பொழுது நான் வேண்டிய வேண்டுதல்களும் கடவுளும் என்னை காப்பாற்றவில்லையா? இப்படி ஒரு எதிர்மறையான சிந்தனையோட கேள்விகளை கேட்குறாங்க. ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், தானமும் தர்மமும் நீங்கள் செய்யாமல் இறை வழிபாடு மட்டும் செய்து வந்தார் முழுமையான ஒரு பாதுகாப்பு, ஒரு கருணை இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு நம்மளால் இயன்ற தான தர்மங்கள் செய்யணும். என்னிட வசதி இல்லை, என்னால் தானம் தர்மங்கள்லாம் செய்ய முடியல அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு அன்றாட அவங்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு இது சுயமாக ஒரு செலவு செஞ்சுப்பாங்களே. உதாரணத்துக்கு ஒரு டீ குடிப்பாங்க, ஒரு சிலர் வந்து மது பழக்கம் இருக்கும், ஒரு சிலர் வந்து வெளியில் வந்து டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இப்படி ஏதோ தனக்கு தேவையான செலவுகளை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படி நீங்கள் செய்கிற செலவை ஒரு நாளைக்கு நீங்கள் குறைச்சிக்கிட்டு, அல்லது அன்னைக்கு நீங்கள் அதை செலவு பண்ணாமல் இருந்து அதை வந்து ஒரு இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது அது தானம் அல்லது தர்மம் கணக்கில் வந்து சேரும். இப்படி தானமும் தர்மமும் இருக்கும்போது உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்த போல் நீங்கள் முன்ஜென்மத்தில் செஞ்சது நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது என்ன செஞ்சீங்கிறது, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் விவரம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது உங்களுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ தானம் தர்மம் செஞ்சிங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும். அப்படி நீங்கள் தர்ம பலன் அதிகமாக செஞ்சுருக்கும்போது, நீங்கள் இறைவனை வழிபடும்போது உங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் இறைவனிடமிருந்து கிடைக்கும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே செய்யாமல் ஜஸ்ட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு என்னை காப்பாற்று, எனக்கு அதை செய், எனக்கு பணம் வரவை, அதை செய், இதை செய்யின்னு சொல்லி வேண்டிக்கிட்டால் அதன் மூலமாக பெருசாக நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. கடவுளே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜீவராசிகளுக்கு உதவி செய்கிறது அது எனக்கே செய்கிற மாதிரி, ஆகவே இல்லாதவங்களுக்கு நாம் கொடுத்து தானம் தர்ம பலனை சேர்த்தால் தான் நாம் வேண்டுது நம்ம செய்கிற வேண்டுதல்களும் பரிகாரங்களும் பலிக்கும் என்ற தகவல்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நவகிரக மித்ரன் செல்வம்.